இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வருத்தப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்த பெல்லி ஃபேட், அதாவது தொப்பையை பற்றி தான். இந்த தொப்பை வந்துட்டாவே நம்ம நினச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு போட முடியாது, ஒரு இடத்துல போய் நிற்க முடியாது, இப்படி நின்னோம்னா நம்மளோட பெல்லி ஃபேட் தான் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம், வேகமாக நடக்க முடியாது, நடந்தால் ரொம்ப மூச்சு இழைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இந்த பெல்லி ஃபேட்டால் நிறையா பிரச்சனை இருக்குது. இதை குறைக்கிறதுக்கு அவங்களும் என்னென்னமோ பண்ணுவாங்க, ஆனால் குறைக்க முடியாது. அப்படி வருத்தப்படுறவங்களுக்கு நீங்கள் ஜிம்முக்கு போனாலும் சரி இல்லை வீட்டிலே இருந்தாலும் சரி, எல்லாராலையும் பண்ணக்கூடிய இந்த பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு இருக்கிற ஒரு சில ஈஸியான எக்ஸசைஸை பற்றி தான் இன்றைக்கி கெட் ஃபிட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே ஒரு சமமான தரையில் இருந்து தான் வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா சமமான தரை இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியும், நமக்கும் பெரிய லெவலில் எந்த இன்ஜுரிஸும் வராது, ஒரு ஃப்ரீயாக இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக் ரைசஸ். இந்த லெக் ரைசஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அந்த முதுகு பகுதி இருக்குல்ல, இது எல்லாமே தரையில் சமமாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம படுத்துடணும். இப்போ இந்த எக்ஸசைஸில் சில பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ், அவங்கள அறியாமல் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போதில் அவங்கள அறியாமல் அவங்களோட முதுகு பகுதி இருக்குல்ல அதை வந்து ஆர்ச் மாதிரி வளைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வளைச்சிக்கிட்டே இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ணோம் அப்படின்னா முதுகு வலி வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி படுத்ததுக்கப்புறம் நம்மளோட உள்ளங்கை இருக்குல்ல, இந்த உள்ளங்கை தரையை பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சிடணும். ஏன் அப்படி வைக்கணும் அப்படின்னா, அப்போ தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போது வந்து நமக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி பொசிஷன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ரெண்டு காலையும் முடிஞ்ச அளவுக்கு மெதுமெதுவாக வந்து மேலே கொண்டு வரணும். ஒரு 90 டிகிரி வர வரைக்கும் நம்ம காலை வந்து கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கப்புறமா மெதுவாக அந்த காலை வந்து கீழே கொண்டு போகணும். இப்போ தான் வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து முக்கியமாக நோட் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போதில் கோர் மசில்ஸ், அதாவது இந்த இடத்த எல்லாமே வந்து கோர் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் டைட்டாக வச்சுக்கிட்டு தான் இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த காலை ரெண்டு நம்ம கீழே கொண்டு போகும்போது அந்த ரெண்டு காலுமே வந்து தரையில் பற்றக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல அப்படியே அந்த ரெண்டு காலை ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பழைய பொசிஷனுக்கு வந்துடும். இப்படியே வந்து நம்ம வந்து மேலே கொண்டு வர்றது கீழே கொண்டு போகிறது, மேலே கொண்டு வர்றது கீழே கொண்டு போகிறது அப்படின்னு இந்த எக்ஸசைஸை 3 செட்டு பண்ணணும். ஒரு செட்டுக்கு இப்போ வந்து ஒரு 15 ரெப்பிடேஷன் அப்படின்னா, அடுத்து போகிற செட்டு வந்து ஒரு 12 வச்சுக்கலாம், அடுத்து போகிற செட்டு வந்து ஒரு 10 வச்சுக்கலாம். இந்த எக்ஸசைஸ்னு இல்லை, இந்த வீடியோவில் இந்த பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு நான் சொல்ல போகிற எல்லா எக்ஸசைஸுமே இந்த வந்து ஒரு கவுண்ட் பேட்டர்னில் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போது இந்த லெக் ரைசஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளோட அப்பர் ஆப்ஸ், லோவர் ஆப்ஸ், க்ளூட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், குவாட்ஸ், இந்த மாதிரி மசில்ஸ் எல்லாமே மேஜராக டார்கெட் ஆகும். செகண்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசர் கிக்ஸ். இது வந்து நம்ம பண்ணுறதுக்கு நம்ம அந்த லெக் ரைசஸுக்கு என்ன மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து நம்ம இருந்தோம், நம்மளோட முதுகு பகுதி எல்லாமே தரையில் வந்து ஈக்குவலாக படுற மாதிரி வந்து நம்ம படுத்துருந்தோம், அதே மாதிரி அந்த பொசிஷனுக்கே வந்துடணும். ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட உள்ளங்கையை வந்து வெளிப்புறமாக பார்த்த மாதிரி தான் வந்து அந்த லெக் ரைசஸ் எக்ஸசைஸ்க்கு வச்சுருந்தோம். ஆனால் இதில் நம்மளோட க்ளூட்ஸ், அதாவது பின்பகுதி பட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துக்கு கீழே வந்து வச்சிடணும். ஏன்னா அப்போ தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இப்போது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி நம்மளோட கோர் மசில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா டைட்டாக வச்சுக்கணும். நம்மளோட ரெண்டு காலையும் ஈக்குவலாக நம்மளோட பாடி லைனுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி வந்து மேலே ரைஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் ஒரு காலம் மெதுவாக மேலேயும் இன்னொரு காலம் மெதுவாக கீழேயும் கொண்டு போகணும். இப்படியே நம்ம ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் நம்ம ஃபோக்கஸ்டாக அதே நம்ம லெக் ரைசஸ் பண்ண மாதிரி தான், கீழே கொண்டு போகும்போது நம்மளோட கால் வந்து ஃபுல்லாக தரையில் படாமல் கொஞ்சம் ஏர்லே இருக்கிற மாதிரி ஹோல்டு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டினியூவாக நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். இதுவும் சேம் அதே மாதிரி நான் சொன்ன கவுண்ட் பேட்டர்னில் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு நான் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் குறைஞ்சது 20 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் அது பிரேக் எடுத்துகிட்டு நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா கண்டினியூவாக நம்ம வந்து கோர் மசில்லாம் டைட் பண்ணிட்டு தான் அந்த எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம். இப்படி நம்ம கேப்பே இல்லாமல் பண்ணும் போல என்ன ஆகும்னா, நம்மளோட கோர் மசிலும் பிடிச்சிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த சிசர் கிக்ஸ் எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறனால நம்மளோட லோவர் ஆப்ஸ், அப்பர் ஆப்ஸ், க்ளூட்ஸ், குவாட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், இந்த மசில்ஸ் எல்லாம் மேஜராக டார்கெட் ஆகும். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சஸ். இந்த க்ரன்ச்சஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு என்னன்னா, முன்னாடி நம்ம ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணல லெக் ரைசஸ், அதுக்கப்புறம் வந்து சிசர் கிக்ஸ், இதுக்கு இருக்கிற அதே பாடி பொசிஷன் தான் நம்மளோட முதுகு வந்து அப்படியே தரையில் படுற மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஆனால் வந்து ஒரு சில குட்டி குட்டி சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, நம்மளோட ரெண்டு காலுமே தரையில் படுற மாதிரி வந்து நம்ம வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்மளோட ரெண்டு கை இருக்குல்ல, கையை எடுத்து நம்ம தலைக்கு பின்னாடி தலைக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சிடணும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படி கையை பின்னாடி வச்சு ரொம்ப டைட்டாக அந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ண தேவையில்ல. நம்மளோட அந்த கட்ட விரல் இருக்குல்ல, இந்த கட்ட விரல் அந்த காதுகிட்ட இப்படி வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற அந்த 4 விரல் நமக்கு பின் தலையில் வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த எக்ஸசைஸை பண்ணணும்.
இப்படி நம்ம கையை பின்னாடி கொண்டு போனதுக்கு அப்புறம் எல்போவை எந்த அளவுக்கு வைடா வைக்கணுமோ அந்த அளவுக்கு வைடா வச்சுட்டு நம்மளோட செஸ்ட்டை மட்டும் மெதுவாக மேலே கொண்டு வந்துட்டு திருப்பி மெதுவாக வந்து பின்னாடி அப்படியே கொண்டு போகணும். இது நம்ம பண்ண போல நம்மளோட கழுத்து இருக்குல்ல, கழுத்தை வந்து ஒரு நியூட்ரலான ஒரு பொசிஷனில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா அறகுறையாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட கழுத்து பிடிச்சிக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. இப்படி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறனால நம்மளோட அப்பர் ஆப்ஸ்னு சொல்கிற இந்த மசில் எல்லாமே வந்து மேஜராக வந்து டார்கெட் ஆகும். இதில் சில பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப வேகமாக பண்ணுவாங்க, இல்லை உடம்பை ஷேக் பண்ணிக்கிட்டு பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் பொறுமையாக மெதுவாக ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் நம்மளோட பாடியை வந்து மேலே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்தாவே போது ரொம்ப எஃபெக்டாலாம் பண்ணணும்னு தேவையில்லை. ஃபோர்த் என்ன அப்படின்னா ஹீல் டச். இந்த எக்ஸசைஸுக்கு எப்படின்னா நம்ம முன்னாடி க்ரன்ச்சஸ் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ஹீல் எக்ஸசைஸுக்கு அதே பொசிஷனில் வந்துடணும். ஆனால் இதில் வந்து குட்டி குட்டி சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணணும். அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கை வந்து தலைக்கு சப்போர்ட்டாக வச்சுருந்தோம். ஆனால் இதில் நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் சொன்ன மாதிரி உள்ளங்கை தரையை பார்த்த மாதிரி இருக்கணும்னு சொன்னோம்ல, அந்த பொசிஷனுக்கு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஷோல்டரை லைட்டாக அப் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து நம்மளோட கழுத்தையும் வந்து ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்மளோட குதிகாலை வந்து ஹீல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஹீலை வந்து டச் பண்ணுற மாதிரி நம்ம கையை முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஒரு ஹீலை போய் டச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பேக் டு த பொசிஷன் வந்துடணும். மறுபடியும் அடுத்த ஹீலை போய் டச் பண்ணணும், பேக் டு த பொசிஷனுக்கு வந்துடணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போது சில பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா அவங்களோட கழுத்தை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாமல் நியூட்ரலாக வச்சுக்கிட்டு தான் இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ணணும். இப்படி இந்த எக்ஸசைஸ் அதாவது வந்து இந்த ஹீல் டச் பண்ணும் போதில் நம்மளோட அப்பர் ஆப்ஸ் வந்து நல்லா டார்கெட் ஆகும். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மவுண்டைன் கிளைம்பர்ஸ். இது பண்ணுறதுக்கு நம்மளோட பொசிஷனே மொத்தமாக மாற்றணும். ஒரு புஷ்அப் எப்படி எடுப்போமோ அந்த பொசிஷனுக்கு நம்ம வந்து வந்துடணும். நம்மளோட கையை வந்து ஸ்ட்ரைட் டு தி ஷோல்டருக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து லென்த்தெலாம் எடுத்துக்கிட்டு அந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறமா நம்மளோட ஒரு காலை மெதுவாக நம்மளோட செஸ்ட்டுக்கு ஈக்குவலாக வர மாதிரி கொண்டு வந்துட்டு மறுபடியும் பேக் டு த பொசிஷன் கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் அடுத்த காலை கொண்டு வரணும். இப்படியே வந்து நம்ம ஸ்லோவாக இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். இது பண்ணும் போதில் சில பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப வேகமாக பண்ணுவாங்க, இல்லை வந்து பாடி ரொம்ப ஷேக் பண்ணிவிட்டு முதுகு ரொம்ப வளைச்சி வச்செல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாமல் பாடியை ஸ்ட்ரெயிட் லைனாக வச்சுக்கிட்டு மெதுவாக இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணும் போதில் நம்மளோட ஷோல்டரு, நம்மளோட கோர் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், குவாட்ஸ், இந்த மாதிரி இந்த மசில்ஸ் எல்லாமே மேஜராக டார்கெட் ஆகும். இப்படி இந்த எக்ஸசைஸை மட்டுமே பண்ணி என்னோட பெல்லி ஃபேட் அதாவது தொப்பையை குறைச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எக்ஸசைஸ் மட்டும் போதாது, கூடவே நம்ம உணவு பழக்க வழக்கங்களையுமே வந்து நிறைய விஷயங்களை வந்து மாற்றணும். நிறைய சாப்பாடெல்லாம் வந்து நம்ம மாற்றணும். கேலரி டெபிசிட்லாம் பண்ணணும். இந்த கேலரி டெபிசிட்லாம் எப்படி நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி வந்து இந்த பெல்லி ஃபேட்டை குறைக்கிறத பற்றி வந்து கெட் ஃபிட்டில் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோட லிங்கை கூட கீழே டிஸ்கிரிப்ஷனே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பெல்லி ஃபேட்டை வந்து நீங்கள் குறைச்சிடலாம். இது மாதிரி வந்து பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு இன்னும் நிறைய எக்ஸசைஸ்லாம் இருக்குது. இது வந்து ஒரு பிகினர்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொன்னேன். இதே மாதிரி இன்னும் எஃபெக்டிவாக இந்த பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் கெட் ஃபிட்டில் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.